ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்து வீடியோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. என் கோழிலாம் வந்து உறங்கறத அதுக்கு நான் ப்ராப்ளம் போய் நான் மெடிக்கலில் கேட்டதுக்கு வந்து உங்கள் கோழி சளி பிடிச்சிருக்கோம், இதெல்லாம் வந்து வெள்ளை காய்ச்சல் அதுக்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங்காக இருக்கும், இது வந்து ஃபஸ்ட்டே க்ளியர் பண்ணிட்டீங்கன்னா வந்து சரியாயிடும், அப்புறமா வந்து உங்களுக்கு கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து அவங்க சொன்ன மருந்தில் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன மெடிசன் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய மாத்திரை இருக்குல்ல, இதை வந்து அஞ்சு பங்காக பிரித்து நோய் வந்த கோயில் நோய் இல்லாத கோய்க்கும் வந்து இந்த மருந்து கொடுக்கலாமா, இது வந்து ஒரு வகையான ஆன்டிபயோட்டிக் தான் சொன்னாங்க மெடிக்கலில். அப்புறமா வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபஸ்ட்டு ஒரு கோழிக்கு நோய் வந்தப்பவே இது வந்து சரியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் எஃபெக்ட் ஆச்சு போல கோழிக்கு நோய், அதனால் இந்த மருந்து வந்து வேலை செய்யலை. இது வேணால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது காஸ்ட்டு வந்து 24 ரூபா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது வந்து ஒர்க் ஆச்சு, இப்போ வந்து ரொம்ப கோழிக்கு வந்து வைரஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு போல், அதனால் இந்த மருந்து வேணால் ஒர்க் ஆகலை. நீங்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் போய் கேட்டதுக்கு வந்து மெரிக்வீன் கொடுத்தாங்க. மெரிக்வீன் வந்து 16 ரூபா பக்கம் வந்து, அதை வந்து நான் கொடுத்து பார்த்தேன் பாதி மாத்திரை கோழிக்கு. கொடுத்ததுக்கு வந்து எனக்கு வந்து மெரிக்வீன் வந்து என் கோழிக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், மெரிக்வீன் 16 ரூபா ரெண்டு மாத்திரை, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், என் கோழிக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் போய் நான் டெட்ராசைக்ளின் வீடியோ பார்த்துட்டு போய் நாங்கள் கூட டெட்ராசைக்ளின் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி குட்டி குட்டி கோயில் தான் எங்கள் வீட்டில் இருக்குது, 1 மந்த்துக்குள்ளே இருக்க கோயிலுக்கெல்லாம் அந்த கோழிக்கு கொடுத்தேன். அந்த மாதிரி வைரஸ் வந்து இருக்கா மாதிரி தெரிஞ்சதுன்னு கொடுத்தேன், அதுக்கு வந்து பார்த்தேன் சரியாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீட்டு செய்கிற தீவனத்தை வந்து கொடுக்காதீங்க கோழிக்கு, ஏன்னா பார்த்தீங்கன்னா அதனால் கூட நம்மளுக்கு எதனால் பிரச்சனை வரும் போல. எங்கள் கோழிக்கு வந்து நோய் இருந்தது, ஆனால் வந்து கம்பெனி ஃபீட் வாங்கி போட்டேன் 1 மந்த்ஸ்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நோயை சரியாச்சு. டெட்ராசைக்ளின் கொடுத்தேன், டோட்டலாக க்யூர் ஆச்சு எங்கள் 1 மந்த்துக்குள்ளே இருக்க கோழிக்கெலாம். நீங்களும் வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள், 1 மந்த்துக்குள்ளே வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து கம்பெனி ஃபீட் வாங்கி போடுங்க. ஸ்டார்டட்னு கேட்டால் தருவாங்க, 6 ஸ்டார்டட் கேட்டால் அந்த ஃபீட் வாங்கி போடுங்க. கிலோ வந்து 40 வருது. அதுக்கப்புறம் பார்த்தா டெட்ராசைக்ளின் வந்து ஒர்க் ஆகுது, ஆனால் நீங்கள் வந்து இந்த சளி கயிற்று தொங்க போட்டுச்சு, மூச்சு வாங்குது, வாய் தந்து தந்து மூடுறது, ரெக்கையை தொங்க போடுறேன்னு இருக்கும் போதே வந்து டெட்ராசைக்ளின் கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்டல் வந்து 5 கிராம் 4.5 லிட்டருக்கு வந்து 5 கிராம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எந்த நோயும் இல்லாதப்போ கூட கொடுக்கலாம். அதுக்கு வந்து 2.5 கிராம் வந்து 4.5 லிட்ரு. நீங்கள் நான் வந்து ட்ரீட்மெண்டல்ஸ்லாம் கொடுத்தேன், ஏன்னா அதுக்கெலாம் நோய் வந்த மாதிரி இருந்ததுன்னு. அது பார்த்தீங்கன்னா 4.5, அது பார்த்தீங்கன்னா 4.5 லிட்ரு வந்து. இதுக்கப்புறம் அப்புறமா வந்து கொடுத்தேன், எல்லா கோயிலும் கொடுக்கலாம் அதையும், அப்புறமா எல்லா கோயிலும் கொடுக்கலாம், இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. வீக்லி ஒன்ஸ் கூட இது வந்து கலந்து கொடுக்கலாம் நீங்கள், அதை பற்றி எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் டெட்ராசைக்ளின் வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா, அது ஆன்டிபயோட்டிக் தான். முடிஞ்சளவுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து கோழிக்கு என்ன பிடிச்ச மாதிரி தீவனம் மெடிசின்ஸ் எதனா கொடுங்க, ஏன்னா ஆன்டிபயோட்டிக் இருக்க மெடிசின்ஸ் ஆன்டிபயோட்டிக் இருக்க ஃபீடு எதனா கொடுங்க, ஒன் வீக் ஒன்ஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெட்ராசைக்ளின் வந்து எங்கள் பெரிய கோழிக்கு வந்து சரியாகலை, ஏற்கனவே 2 கோழி இறந்துருச்சு, 3வது கோழிக்கு வந்து புதுசாக எதனா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நாட்டு மருந்து வீட்டில் செஞ்சோம். இந்த கொத்தமல்லி, மிளகு, சீரகம், மஞ்சள்லாம் போட்டு செஞ்சோம். அது வந்து இந்த பூண்டிடிப்பாங்களோ அவங்க வீட்டை, அதை வந்து அதில் வந்து மிளகு, சீரகம், கொத்தமல்லி, மஞ்சத்தூள் கொஞ்சோடு தண்ணி சேர்த்து வந்து இடித்து நல்லா மழமையாக ஆகிட்டோம். அதை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு கோழி கொடுத்தோம். எங்கள் கோழிக்கு வந்து இந்த நாட்டு மருந்து செட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் இதுவும் டெட்ராசைக்ளின் ஒர்க் ஆச்சு எங்கள் சின்ன கோழிக்கு. இது வந்து வைரஸ்க்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே கொடுக்கணும் போல், நான் வந்து 3 நாளைக்கு அப்புறம் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு 4 ஆர் 5 டேஸ் அப்போ வந்து கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய கோழிக்கு வந்து எப்படியா தான் இது டெட்ராசைக்ளின் வந்து செட் ஆகிற மாதிரி தெரியல. ஏற்கனவே ஒரு கோழிக்கு வந்து நோய் வந்து அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த பெரிய மாத்திரை கொடுத்தா சரியாயிடுச்சு. அதனாலேயே வேறு எதனால தெரியல, ஃபஸ்ட்டு ஒரு கோழிக்கு நோய் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து அந்த கோழி இறந்துடுச்சு, அதுக்கப்புறம் மேலே ஒரு கோழி இறந்துடுச்சு. அதனால்
இப்போ வந்து மேலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோழிக்கு வந்து வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு வந்து நாட்டு மருந்து கொடுத்தோம், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வந்து உங்கள் கோழிக்கு இந்த நாலு மருந்தில் உங்கள் கோழிக்கு வந்து எது செட் ஆகுதுன்னு பார்த்து இங்கே எது வேணால் கொடுத்துருங்க. ஓகே காய்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.